இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஆளுக்கு ஒரு வேடம் கொடுத்திருக்கான். இறைவனுக்கு எந்த வேடமோ அப்படிப்பார். ஆடுவது ஒரு நாடகம், ஆளுக்கு ஒரு பாத்திரம், இறைவனுக்கு என்ன வேடமோ. ஆடவிட்டு ஆடுவான், மூடுதிரை போடுவான், மேலே அவன் மேலே இருந்தவோ. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இது உங்களுக்கு புரியறதுனால நீ பேசாம உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப புரியாத ஒரு தமிழ் பாட்டு நான் பாட்டுருந்தா சந்தோஷத்தை குறிச்சிருப்பீங்க. அப்படியே இப்ப வரவர கீழே எல்லாத்துக்கும் மொழிபெயர்ப்பு போடுறாங்க. தமிழுக்கே போடுறான், தமிழ் பாட்டு போட்டு கீழே மொழிபெயர்ப்பு போடுறான். இல்லைன்னா ஒரு இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கிட்டுருக்கான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஆட விட்டு ஆடுவான், மூடுதிரை போடுவான், மேலையவன் மேலையர். துலாபாரம் ஒரு படம். காத்தினிலே பெரும் காத்தினிலே ஏற்றி வைத்த தீபம் அப்படின்னு அந்த உயிரை பத்தி சொல்ற பாட்டு, தேசதாசனுடைய பாட்டு. உங்க கையில் இருக்கக்கூடிய இதுல நீங்க அலைபேசி பாத்தீங்கன்னா கூகுள்ல கண்டுபிடிச்சு விடலாம். இப்ப இல்ல அப்புறமே சொல்லிட்டே போவேன். சொல்ற வேகத்துக்கு உள்வாங்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும்.
மொழியை படிப்பது ரசிப்பதற்காக. அதாவது திருவள்ளுவர் சொல்ல ஒரு கேள்வி கேட்டார், உடம்புக்கு சோறு போடுற சரி, புரோட்டா கொடுக்குற, இட்லி கொடுக்குற, பொங்கல் கொடுக்குற எல்லாம் சரி, உன் உயிருக்கு என்ன கொடுக்குற? இன்சூரன்ஸ் போடு கேட்க கூடாது. நீங்க இப்படி கேட்பீங்க தெரியும், லைஃப் இன்சூரன்ஸ்ல 10 கோடி ரூபாய் போட்டிருக்கேன், 10 கோடி கொடுக்க மாட்டாங்க நமக்கு போதும் ஞாபகம். இன்சூரன்ஸ் இல்லைங்க. அவர் கேட்கிறாரு, உன் உடம்புக்கு சாப்பாடு போட்டே உன் உயிருக்கு என்ன கொடுத்த? கேட்டுட்டு அவரே சொன்னாரு, திருவள்ளுவர் நல்ல ஒரு ஞாபகம், சில கேள்விக்கு அவரை விட சொல்லிடுவார், ஏன்னா நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும், நமக்கு எந்த கேள்விக்கும் தெரியாது, அது வேற விஷயம். இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம், நல்லவங்க அருமையா இருக்காங்க, கெட்டவங்க கெட்டு போவாங்க, இப்படித்தான் விதி. ஆனா உலகம் உள்டாவா இருக்கு, எப்படி தெரியுமா? நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவே நல்லா இருக்கு. என் நண்பர் பத்ம ஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் மகாநதி படத்துல ஒரு வார்த்தை எழுதிப்பாரு, ஒரு வசனம், நல்லவன் கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாம் கெட்டவன் கிடைக்குது அந்த உலகத்துல அப்படிப்பாரு. ரொம்ப அதை கேட்கிற படம் கண்ணு கிடக்கும். இது திருவள்ளுவர் கேட்கிறாரு, அப்பிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியா கேடு நினைக்கப்படும். இது ஒரு திருக்குறள், பயப்படாதீங்க, எதையா சொல்லிட்டு இருக்கப்ப நடுவில் நடுவில் வேற மொழி பேசுறாரே நினைக்கப்படாது. தாயா மொழிக்கிறது ஊரு, நான் பேசுறது நடுவில் திருக்குறள் வந்து இல்ல, அப்பிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியா கேடு நினைக்கப்படும். இதுக்கு என்ன அர்த்தம்? கெட்டவை நல்லா இருக்கான், அப்பிய நெஞ்சத்தான் ஆக்கம் செவியா நல்லவை கஷ்டப்படுறான், ஏன் அகன்றார் அகதிலார் பெருக்கத்தில் தீர்ந்தார்கள். அதாவது நல்லவன் கெட்டதும் இல்ல, கெட்டவன் வாழ்ந்ததும் இல்ல, எழுதி வச்சுக்கோ. இதை எழுதி சொல்றீங்களா? பட் நான் முதல்ல ஒரு குரலை விட்டுட்டு வந்தேன், என்ன குரலை விட்டு வந்தேன்? இதில் இசைப்பட வாழ்ந்த நிப்பாட்டி சொன்னேன் பாத்தீங்களா, என் கூட நீங்க வரலன்னு தெரியுதா? மயங்க கூடாது, எங்க கொட்டாய் விடக்கூடாது. நாம் என்ன உட்கார்ந்து பேச சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு 30 ஆண்டு காலம் நான் பேராசிரியராக இருந்துக்கிட்டு ஒரு நாள் கூட உட்கார்ந்து ஓகப்பட்டது இல்லை. யோசிங்க, ஏன் தெரியுமா? என்னை நீங்க பாக்கணுங்கிறத பேசுதங்க, உங்களை நான் பாக்கணும். கடைசியாக அப்படி மல்லாக்க சாஞ்சிட கூடாது, தூக்கத்துல நான் அந்த பெஞ்சில ஓர உட்கார்ந்து மறுக்கி எங்களுக்கு உட்காருமே, என்ன உயிருக்கு நீ புகழை கொடு அப்படிங்கிற ஈதல் இசைவிட வாழ்ந்த அது வல்லது, அது வல்லது சொல்லலாம். சிலபஸ்ல இல்ல அவ்வளவுதான், அது வந்தது எங்க தமிழ் பல்கலைக்கழகத்தில் பாட்டு மாதிரி சேர்ந்தாந்து அடிச்சு விடுங்க, தேசிய பல்கலை முடிச்சா தெரியாது, கடைசியில் சேர்ந்துருவாங்க பாத்தீங்களா, ஆரம்பிக்கிற போ வராது. ஊதியம் இல்லை உயிருக்கு, உயிருக்கான ஊதியம் என்ன என்றால் புகழ். அது எதன் மூலம் வர வேண்டும்? இசையின் மூலமாக. இசை என்ன? இசைங்கிறது புகழ், கொடை. கொடை கொடுப்பதன் மூலமாக உனக்கு புகழ் வர வேண்டும். இதெல்லாம் நீங்க நினைவு வச்சுக்கங்க, இன்னைக்கு இந்த வார்த்தை தான் பயன்படுத்துங்க. அது எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம மொழியை கையாள தெரிஞ்சாதான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய முதல்வர்கள் பல்வேறு துறையை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க, பேரறிஞர் அண்ணா அவருடைய பேச்சுக்கு ஈடுனே இல்லை. அதே போல புரசர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா புரசர் அம்மா அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்றப்ப ஒரு வாரம் சொல்லுவாங்க, பேச்சிலேயே ஸ்லைடு வந்து விளையாடுமா, அப்படியே எழுதுறப்ப இல்லை பேசுறப்ப.
அல்ல கோவில் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க வந்து எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும்னு கேட்டாங்கன்னா உடனே வாங்கி பாத்துக்காது அவன் ரொம்ப நாளா போட போயிருக்காங்க அப்படின்ட்டு ஹர்ச்சி போட அப்படின்னு கூப்பிட்டு அந்த மந்திரியை கூப்பிட்டு நம்மளுக்கு சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே கொடுத்துட்டாங்க. இத மேடையில வந்து சொல்றாரு கவனமா கேட்கணும் இப்பதான் இன்னும் கேட்டது கூட பரவாயில்ல. இப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எல்லாரும் சம்பள உயர்வு கேட்டார்கள் ஆனால் இந்த ஆளாங்கிற சொல்ல எப்ப பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். எல்லா இடத்துலயும் ஆளால பயன்படுத்த கூடாது. என் நண்பர் நல்லவர் இனியவர் உத்தமர் ஆனால் அப்படின்னு அர்த்தம் விடுமலை அர்த்தம் ஆனால் கவனமா பயன்படுத்தணும். சில பேர் இருக்கிறதால ஆனால் போட்டுட்டே போடக்காது. அவர் எப்படி சொன்னாரு, எல்லாரும் சம்பள உயர்வு கேட்டார்கள் ஆனால் இந்த நாதஸ்வர வாசிக்கல அவர்கள் மட்டுமே ஊதிய உயர்வு கேட்டார்கள் அப்படின்னா ஒருத்தர் எதிர்க்கணும் போய் சேர்ல. ஊதிய உயர்வு புரியுதா என்ன ஒரு ஊதிய உயர்வுனா, வானொலியினுடைய ஆற்றல் அவ்வளவு அருமையானது.
வானொலிய 1937 அதை கண்டுபிடிச்ச மார்க்மோனி இறந்து போறார். 37 அது கண்டுபிடிக்கப்பட்டது. அது முந்தி நான் இப்ப செல்ஸ் போர்டுகள் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் லண்டன்ல, அங்கதான் அந்த தொழிற்சாலை வச்சிருந்தார். 37 அவர் இறந்து போறாங்க. 38 சென்னை வானொலி தொடங்கிட்டாங்க. ஆச்சரியம், நம்முடைய அண்ணன் வெள்ளக்கார ஆண்டு எடுத்தாங்க, அது ஒரு முக்கியமான ஒண்ணு. 38 வானொலி வந்துருச்சு. சரி, இன்னைக்கு தொலைக்காட்சியில வந்த பிறகு, சிறைப்படம் வந்த பிறகு வானொலி பயன்படுதா? நிச்சயமா பயன்படுது. எப்படி தெரியுமா? நீங்க தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இன்னொரு வேலையை பார்க்க முடியாது, ஆனா வானொலியை கேட்டுக்கிட்டு நீங்க 100 வேலை பார்க்கலாம். சமைக்கலாம், கணவர் சமைக்கிறத பார்க்கலாம், எழுதலாம், போல போட்டு இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா, ஒரு வினாடி வானொலி இருந்துச்சுன்னா திரும்பா போடுறேன், ஏதோ ஒரு இது அப்படி ஈர்க்கணும்ல. வானொலி பயணத்துல பூர்வ வானொலி தான் 24 மணி நேரம் வானொலி. ரெண்டாவது ஊடகம், மூணாவது காட்சி ஊடகம், தொலைக்காட்சி பார்த்துருப்பீங்க. ஏடிவில ஏதாவது ஒரு 18 ஆண்டு 20 ஆண்டு காலம் இருந்தேன், காலையில வருவேன். ஒரு சூடு என்னை ஆர்வமா கேட்டார், நீங்க தானே ஜெயடிவில தினசரி காலையில 8 மணிக்கு ஜோசியம் சொல்றது அப்படின்னு. அப்பான்னு என் எம்ஏ பிஹெச்டி எல்லாம் மறந்து போச்சு அப்படியே, அதை முதல்ல சொல்ல வேண்டிய
இருந்ததால் தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது. என்னைய அந்த திரைத்துறைக்கு அழைத்ததற்கான காரணமே என்னுடைய நண்பர் கவனராஜ் என்றால் என் கல்வி அவரை அடக்கி வைத்தது. சும்மா ரோட்ல வர கூட கூப்பிடல, நான் நடிக்கவும் போறேங்க. நான் போனது எங்க தெரியுமா? பெருமாட்டி திரைக்கதை எழுதுதான் போனேன். அவர் எழுதுறாரு கூட உட்கார்ந்துட்டு போனேன். 6 மாசம் ஒர்க் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் கேட்டா நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னா, திடீர்னு ஆடி போச்சு உடம்பெல்லாம். ஏன்னா அது மாடு பிடிக்கல படம். இன்னைக்கு வரைக்கும் புதுமுகம் வரும் கணக்கான அமெரிக்கா தெரியுமா? எல்லாத்துக்கும் பைசா தமிழின தந்தை என்று போற்றும் அளவுக்கு ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்றால் அவர் தான் இன்றைய நாயகர். தொடக்கம்லையா எப்படி தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார். சீபா ஆதித்தனார் தான் என்ன முதல்ல தெரியமாட்டேன்
இந்தியாவுக்கு போன ஆரம்பிக்கிறது காரணம் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. ஜப்பான்காரன் இந்தோனேஷியா போய் ஆஸ்திரேலியா போய் கூட ஒரு ஆங்கிலேய இளைஞன் ஒருத்தர் கூட இருக்கானா, ரெண்டு பேரும் தான் பேசிட்டே போவாங்க. கடைசியா கப்பல் ஏறப்ப இந்த கப்பல்ல ஏறதா அந்த கப்பல்ல ஏறதா, அப்ப இவருடைய உள் மனசு சொல்லுதா இதுல ஏறி இருப்பேன், அவன் நான் அதுல ஏறிப்பேன் அப்படின்னு செய்ய அதுல ஏறி நான் ஏறிக்கிறேன். கப்பல் பிரியுது, பிரியுற போது இவர் இங்கேயோ போயிட்டு வந்து சேர்றாரு. வந்தவர் கேட்கிறார் அந்த கப்பல் காட்சி ஜப்பான்காரன் குண்டில் அந்த கப்பலும் அது வந்து அத்தனை பேரும் இறந்து போனார்கள். ஞாபகம் விதி சில பேரை விட்டு வைப்பது என்று சொன்னால் சாதித்து காட்டுவதற்காக அப்படி தப்பிச்சு வந்தவர் தான் யாரு தீபாயிரம்.